ஹாய் வணக்கம், நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சியோட மில்லினியா கிரெடிட் கார்டை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கார்டோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன, யூஸ்வலாக வந்து அது என்ன மாதிரி செலவுகள் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற கார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார்டு உங்களுக்கு ஏற்ற கார்டாக இல்லையா, அந்த கார்டு உங்களுக்கு நிஜமாகவே தேவையா, யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்கு போகிறோம். ஸோ அமேசான்ஸ், ஃப்ளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் போர்ட்டல்ஸ்லாம் நீங்கள் நிறைய ஷாப் பண்ணுவீங்க, அண்ட் ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி ஆப்ஸ் நிறைய ஆர்டர் பண்ணுவீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த கார்டு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டேப் அண்ட் பே டெக்னாலஜியோட வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை டெக்னாலஜி, அதாவது கான்டாக்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மில்லினியா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறதுலே தெரியுது, அது வந்து ஒரு ட்ரெண்டியான ஆப். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ஆன்லைன் போர்ட்டல்ஸ் இல்லைனா ஃபுட் டெலிவரி ஆப்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப், இந்த கார்டு மூலமா நீங்கள் அந்த ஆப்பில் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய கேஷ்பேக் ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் கொஞ்சம் பணம் வந்து சேவ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், புக் மை ஷோ, கல்ப் டாட் ஃபிட், மிந்த்ரா, சோனி லைவ், ஸ்விக்கி, டாடா, ஊபர் அண்ட் ஜொமேட்டோ. ஸோ இதில் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது 5% கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ எவ்ரி பில்லிங் சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேக்ஸிமம் ரிவார்டு 1000, அதாவது 1000 ரூபீஸ் வரைக்கும் ஒரு பில்லிங் சைக்கிளில் நீங்கள் இந்த மாதிரி கேட்டகரியில் ரிவார்டு வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஃபியூயல், ரெண்ட், கவர்மெண்ட் பேமெண்ட்ஸ், இது தவிர்த்து மற்ற எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து 1% கேஷ்பேக் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுலேயும் வந்து மேக்ஸிமம் ரிவார்ட் பாயிண்ட் இந்த கேட்டகரியில் வந்து 1000 ரூபாய் வரைக்கும் ஒரு பில்லிங் சைக்கிளில் நீங்கள் ரிவார்டு வந்து எடுத்துக்கலாம். இது இல்லாமல் டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஃபெசிலிட்டி இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 8 தடவை வந்து இந்த கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா 8 தடவை வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ்ல லான்ச் ஃபெசிலிட்டி நீங்க எடுத்துக்கலாம். ஆனா ஒரு குவார்ட்டர் இயர்ல, அதாவது ஒரு வருஷத்துக்கு 8 தடவை போகலாம் அப்படின்னு சொன்ன இல்லையா, பட் ஒரு குவார்ட்டர் இயர்ல வந்து நீங்க 2 டைம்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு குவார்ட்டர் இயர்ல 4 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ ஒரு குவார்ட்டர் இயர் 2 டைம்ஸ் அண்ட் ஒரு வருஷத்துக்கு 8 டைம்ஸ் வந்து இந்த டொமஸ்டிக் லான்ச் ஃபெசிலிட்டியை நீங்க அண்ட் ஒரு கேலண்டர் குவார்ட்டர்ல நீங்க வந்து 1 லேக் மேல இந்த கார்டு யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபீஸ் கேஷ்பேக் வந்து கொடுப்பாங்க. அண்ட் ஒரு குவார்ட்டர் இயர்ல இந்த கார்டை யூஸ் பண்ணி 1 லேக்கு மேல நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ் வர்த்தான கிஃப்ட் வவுச்சர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஃபியூவலை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்லிங் சைக்கிள்ல மேக்ஸிமம் 250 ரூபீஸ் வரைக்கும் நீங்க ஃபியூவலுக்கு போட்டீங்க அப்படின்னா 250 ரூபீஸ் வரைக்கும் கேஷ்பேக் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் யூஸுக்கு நிறைய கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கறது, அதாவது உங்களை நிறைய ஸ்பெண்ட் பண்ண வச்சு அதுக்கு வந்து ஊக்கப்படுத்துற மாதிரி நிறைய கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி செலவுகள் நீங்க நிறைய பண்ணுவீங்க. நான் நிறைய ஆன்லைன் போர்ட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன், நான் இப்போ சொன்ன லிஸ்ட் பண்ண போர்ட்டல்ஸ்லாம் நிறைய ஷாப்பிங் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பர்சன் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், பட் இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கேட்சியாக இருக்கு, ஷைனியாக இருக்கு, அதனால இந்த கார்டு வாங்குறேன் அப்படின்னா நீங்க வாங்க தேவையில்லை. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. எல்லா கிரெடிட் கார்டு வீடியோஸ்லையும் நான் டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்கிற விஷயம் இதுதான். ஸோ ஒரு கார்டு வேணுமா வேணாமா, எத்தனை கார்டு நமக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ்லாம் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின். நன்றி, வணக்கம்.